ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கடல் மீன் விருந்து. செம்மையாக ஒரு மீன் விருந்து தான் இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சு. ஒரு முழு மீன் கிரில்லை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த முழு மீன் பார்த்தீங்கன்னாக்கா 2 கிலோ வந்துச்சு. இதை வந்து சுத்தம் பண்ணி மசாலாலாம் போட்டு கிரில் பண்ணி எடுத்து இங்கே வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இங்கே ரைஸ் இருக்குது, ஒயிட் ரைஸ் நிறையா தான் இருக்குது. மீனோட சைஸால் இதுவே தெரியல, அந்தளவுக்கு மறைஞ்சிட்ருக்கு. அது போக இன்னும் கொஞ்சம் நிறையா ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே கிட்ட வந்து பார்த்துருங்க. க்ரீன் சட்னி, ஃபிஷ் குழம்பு, இது பார்த்திங்கன்னா ரசம், ப்ரான் தொக்கு, சிக்கன் தொக்கு, இதுனா சம்பல், இது வந்து மோர், மயோனஸு, நண்டு சூப்பு, பாயாசம், ஃபுல் ஃபிஷ்ஷு சின்னது பொரிச்சது, இது வந்து ஃபிஷ் டிக்கா, இது பார்த்திங்கன்னா நெத்திலி ஃபிஷ்ஷு, இது வந்து ப்ரான் டிக்கா, இது பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டு பொரிச்சது, இதை வந்து அழகாக ரவுண்ட் ரவுண்டாக பொரிச்சிருக்காங்க, ஸ்குவிட்டு பொரிச்சது. அப்புறம் வந்து ஃபுல் ஃபிஷ்ஷு கிரில்லு, முழு மீன் கிரில்லு. அப்புறம் வந்து இது செட்டிநாடு ப்ரான் கிரேவி, இது வந்து சாலட். முக்கியமாக இங்கே ரைஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக ஒரு 20 வெரைட்டி இலையில் இருக்குது. இலை ஃபுல்லாக தான் இருக்குது, இலை பெருசாக இருக்குது. இந்த பெரிய இலையுமே ஃபுல்லாக ஓரளவுக்கு கவர் பண்ணிடுச்சு. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 1.5 கிலோ சாப்பாடு இருக்குது. மீன் 2 கிலோ உயிர், முழு மீனாக 2 கிலோ வந்தது. இப்போ எவ்வளோ வீட்டிருக்குன்னு தெரில. அது போக இங்கே கொஞ்சம் நிறையா ஐட்டங்கள் வச்சுருக்கோம். இதான் இன்றைக்கி நம்மளோட சேலஞ்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்னா, சூப் ஆரம்பிக்கலாம். சூப்லேருந்தே நண்டு சூப்பு. ஓகே எல்லாத்தையும் டேஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூப்லேருந்து ஆரம்பிப்போம். நண்டு சூப்பு, ஆஹா, அருமையாக இருக்கிறது. அடுத்து ஸ்டார்டர்ஸில் ஆரம்பிப்போம். ஸ்டார்டர்ஸ் மீன் டிக்கா, இது மயோனஸில் தொட்டு சாப்பிடுவோம். நெத்திலி ஃப்ரை, இதையும் மயோனஸில் தொட்டே சாப்பிடுவோம். உள்ளாண்டு தான் இருக்குது மீன், அதனால் அருமையாக இருக்குது. ப்ரான் டிக்கா, ஸ்குட்டு ஃப்ரை, இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சூடாக இருக்கும்போது ஃப்ரை நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவு சவுன்னு இருக்குது. செட்டிநாடு ப்ரான், வேறு லெவலில் இருக்குது. இந்த மொத்த ஐட்டத்தில் இது ஒன்று மட்டும்தான் சிக்கன். சிக்கன் தொக்கு, ப்ரான் தொக்கு, உள்ள வரைக்கும் நல்லா மசாலா இறங்கியிருக்கு, சூப்பராக இறங்கியிருக்கு. ஓகே, அடுத்து தான் இந்த ஃபுல் ஃபிஷ் சாப்பிடுவோம். இந்த ஃபுல் இல்லை, இந்த ஃபுல்லு ஒரு பக்கமாக பிச்சு எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் புளிஞ்சி சாப்பிடுவோம். நல்லாயிருக்கு. முக்கியமாக மெயின் டிஷ்ஷே தான் ஃபுல் ஃபிஷ்ஷை அப்படியே க்ரில் பண்ணி தக்க 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 தகன்னு வச்சுருக்கோம். இதை சாப்பிட்டு பார்ப்போம். மயோனஸோடு சாப்பிட்ணும். அப்படி எடுத்து மயோனஸில் குளிப்பாட்டி முள்ளை தனியாக எடுத்துருவோம். வலிக்கிட்டு போகுது. அப்பப்பா நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு பக்கம் தீஞ்சது மட்டும் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் இந்த இடத்துல செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருக்குது. அந்த எலுமிச்சை பழத்தோட அந்த ஃப்ளேவரோட மயோனஸோடு வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே வந்து இந்த ஐட்டம் தான். இதை வந்து நான் நடுவில் சொல்கிறேன். நம்ம இப்போ சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். எதை ஊற்றிட்டு ஆரம்பிக்கலாம்? மீன் குழம்பு ஒரு பக்கமாக ஊற்றிட்டு சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, சாப்பாடை வந்து இங்கே பிசைஞ்சு வச்சாச்சு. அதுவே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அந்தளவுக்கு முன்னாடி இங்கே சாப்பாடு நிறையா இருக்கிறதால தெரியாது. வாருங்க. ஓகே, சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஆச்சு, நாக் அவுட் பண்ணிடுவோம். மீன் குழம்பு டேஸ்ட்டு வேற லெவல். ம்
வழுக்கிட்டு போகுது அப்படியே. சம்பல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, இது எப்படி செய்வாங்க? அது வந்து மிளகாலாம் வச்சு காரமாகவே இருக்கும், போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் போட்டுருக்கீங்க. நல்ல வேலை சொல்ல, எப்பா உங்கள் மேலே என்ன எண்ணெய் மட்டும் தனியாக வருது. பாதி தான் போட்டிருக்கேன், மீதி பாதி இருக்குது. இது முதல்ல சாப்பிட்டு பார்ப்போம் காரம் எப்படி இருப்போம் தெரில, ஆனால் கலராக தான் இருக்குது. செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த இஞ்சி பூண்டு நிறைய போட்டு செஞ்சிருக்காங்க, வரமிளகா செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. மீன் தான் என்ன தொடாமே இருக்கு, ஃபுட்டும் இருக்கு. இது வரைக்கும் முள்ள எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். முள்ள முள்ள அதிகம் இல்லை. க்ரீன் சட்னி சொல்லிட்டு சாப்பிடவே இல்லை. சிக்கன் தொக்கு சரி போய் அது ஒரு மாதிரி கசக்குதே. மைனஸ் தொட்டு சட்டாக கசக்காது. மைனஸ் கண்டுபிடிச்சது காரணமே இந்த தீஞ்சு போனது கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான். அதனால தான் கிரில்லுக்கு மயோனைஸ் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறாங்க. அதாவது ஆய்வுல இருக்கு இருந்தாலே தான் உண்மை. இந்த தொழில் சாப்பிடும்போது கசப்பு கிரில்ல இனிப்பாக இருக்கு. சூப்பராக இருக்குது. தக்காளி அதெல்லாம் பாதி கூட அசால்ட்டாக நினச்சேன் சாப்பிட்லான்ட்டு. மீன் ஆனால் கெடுக்கெடுக்க வந்துகிட்டே இருக்கு, நல்லா பெருசாக தான் இருக்குது. சாப்பாடு எடுக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாரு ஆண்டி, இப்போ பாரு ஆண்டி.
ஐயோ இருக்குது, இதுதான் இருக்குது. கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு. இன்னும் இது கட்டமா இருக்கு. நல்லா காலி ஆயிடுச்சு. இன்னும் பாயாசம் இருக்குது, க்ரீன் சட்னி இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. ஓகே, இன்னும் கூட ரைஸ் இருக்குது, சாப்பிட்லான்னு நினச்சேன் லாஸ்ட்டாக. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா குருமா அந்த இது சாம்பாரும் ஐட்டமும் எதுவும் இல்லை, என்னால் சாப்பிட முடியாது. ஏன்னா ஃபுல்லாகிடுச்சு கிட்டத்தட்ட. சாப்பிட்ட வரைக்கும் எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது ஆரம்பத்தில். போக போக இப்போ லாஸ்ட்டாக இதை சாப்பிடவும் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அப்பா இல்லைனாக்கா வேறு மாதிரி ஏதோ ஒரு சைட் எஃபெக்ட் ஆகியிருக்கும். பரவாயில்ல, இந்த சேலஞ்ச் சிறப்பாக முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்தமாரி உங்கள் ஊர்லேயும் சீ ஃபுட்ஸ்லாம் கிடச்சிதுன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த இவ்வளோ வச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடுங்க. நான் வந்து தனியாக சாப்பிட்றேன், நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிடுங்க, நல்லா ஜாலியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பர்சன் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துருந்தீங்கக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் நிறையா வீடியோஸ் சேலஞ்ச் வீடியோஸ்லாம் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடனே உங்களுக்கு வீடியோ வரும், பார்க்கலாம். இந்த வீடியோவை பற்றின மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அடுத்து இதேமாரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா.